சின்ன வயசுல என்னால் அனுபவிக்க முடியாத சில வசதிகளை என் பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு தேவைக்கு மேல நான் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களா நீங்க? உங்களுக்கான ஒரு குட்டி கதை தாங்க இது. நேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த துளியில ஒரு சின்ன சிந்தனைய பத்தி பார்க்கலாம். எல்லா விவசாயி போலவே வர அதே கவலை தான் இந்த விவசாயிக்கும். இந்த வாட்டி விளைச்சல்ல லாபம் இல்லை. இத அந்த விவசாயி கடவுள்கிட்ட முறையிட்டுகிட்டு இருந்தாரு. உனக்கு விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அப்படி உனக்கு எதுவும் தெரியலனா என்கிட்டயாவது விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். மழை வேணும்னு போது ரொம்ப வறட்சி, வெயில் வேணும்னு போது மழை வெள்ளம், இந்த மாதிரி காலநிலை மாறி மாறி வந்தா நான் எப்படிதான் விவசாயம் பண்றது? உனக்கும் விவசாயத்துக்கும் சரிப்பட்டு வராது, என்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபமா முறையிட்டுகிட்டு இருந்தாரு அந்த விவசாயி. உடனே கடவுள் ஒரு அசிரேறி ஒளியா, ஆமாம், எனக்கும் ஒரு உதவியால் தேவைதான். உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய போகத்தின் விளைச்சலையும் பார்த்து நான் முழுதாக உன்னை உதவியாளாக ஏற்க சம்மதிக்கிறேன். அதற்கு முன்பு உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். என்ன சோதனை என்றால், ஒரு ஏக்கர் நிலம் உனக்காக ஒதுக்கி தருகிறேன். அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் உனக்கு தேவையானவை மட்டுமே நடக்கும். அதாவது வெயில், மழை, காற்று போன்ற காலநிலைகள் எல்லாம் உன்னுடைய தேவைக்கு மட்டுமே நடைபெறும். உன் விருப்பத்திற்கு மாறாக அந்த நிலத்தில் வேறெதுவும் நடக்காது. விளைச்சல் முடிந்தவுடன் உன்னுடைய உழைப்பின் பலனையும் விளைச்சலின் பலனையும் பார்த்த பிறகே உன்னை நான் உதவியாளாக ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பேன். இதை சொல்லி முடிச்ச உடனே கடவுளோட அசிரீரி மறந்துருச்சு. விவசாயிக்கு சந்தோஷம் தாங்கல. கடவுள் சொன்ன மாதிரியே ஒரு ஏக்கர் நிலம் இவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல இவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் நடக்குது. மழை வேணும்னும் போது மழை, வெயில் வேணும்னும் போது வெயில், பூச்சிங்களின் தொல்லை இல்ல. இவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல நடக்குது. விவசாயத்தோட ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி நிலை வரைக்கும் இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. விவசாயத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல அந்த விவசாயி. நாட்கள் பல கழிந்த பிறகு பயிர்கள்லாம் நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. பச்சை பசேல்னு அந்த ஒரு ஏக்கர் முழுசும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு பயிர்கள்லாம் செழிப்பா வளர்ந்துருந்துச்சு. விவசாயிக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த பயிர்கள் செழிப்பா வளர்ந்துருக்கிறத பார்த்து. நாட்கள் கழிந்தது, அறுவடை காலமும் வந்தது. விவசாயி கடவுள் கிட்ட போயிட்டு, கடவுளே, நீ எனக்கு வச்ச சோதனையில கண்டிப்பா நான் நாளைக்கு ஜெயிச்சிருவேன். ஏன்னா என்னோட அறுவடைய பார்த்து அதுல நான் ஜெயிக்கிறேன் அப்படின்றத நீ ஒத்துக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. கடவுள்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய நிலத்துல போயிட்டு அந்த நெல் மணிகளை அவர் இப்படி உருவி கையில தேய்ச்சி பாக்குறாரு. தேய்ச்சி பார்த்தா நெல் வரும் இல்லைங்களா, நல்லா பால் புடிச்சு நெல் வந்திருக்கணும். அந்த மாதிரி தேய்ச்சி பாக்குறாரு. தேய்ச்சிட்டு ஊதின உடனே ஒண்ணுமே இல்லை, கையில எல்லாமே பறந்து போயிடுச்சு. அவருக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், சிலது பதிரா இருக்க தானே செய்யும் அப்படின்னு அடுத்தது எடுத்து அடுத்ததையும் அந்த மாதிரி தேய்ச்சி பார்க்குறாரு. தேய்ச்சிட்டு ஊதி பார்த்தா அதுவும் பதிரு. அவருக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி ரெண்டு மூணு முறை செஞ்சு பார்க்குறாரு, எல்லாமே பதிரு. அவர் உடனே கடவுள் மேலே கோபம் கொண்டு, கடவுளே, நீ ஏதோ எனக்கு தந்திரம் பண்ணிட்ட, என்னோட நிலத்தில் எல்லாமே பயிர் இந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சு, ஆனா இந்த மாதிரி நீ பண்ணிருக்கியே, இது நல்லதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. கடவுள் சொன்னாரு, ஒரு பயிர் வளரும் போது அது அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் அது பக்குவப்படுகிறது. பக்குவப்படும் போது மட்டுமே அந்த இடத்தில் அது நிலையாக நிலைத்து வளர்கிறது. அதிக வெள்ளம் வரும்போது எப்படி தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை ஒதுக்க வேண்டும் என்றும், அதிக வறட்சியின் போது எவ்வளவு ஆழமாக ஊடுருவி சென்று தேவையான நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தன் விளைச்சலுக்கு வழி தேடுகிறது. ஆனால் உன் நிலத்தில் எல்லாமே தேவைக்கு அதிகமாக நீ கொடுத்து விட்டாய். அதனால் செழிப்பாக வளர மட்டுமே தெரிந்த உன் பயிர்களுக்கு அதில் விளைச்சலை கொடுக்க தவறிவிடுகிறது. நீ நினைத்தார் போல பயிர்கள் செழிப்பாக வளர்ந்தது, ஆனால் உன்னால் தேவையான லாபத்தை எடுக்க முடியவில்லை. இதற்கு நான் பொறுப்பில்லை. உன்னுடைய அதிக கவனமும் அக்கறையும் மட்டுமே காரணம். விவசாயிக்கு மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு தேவைக்கு அதிகமாவே ஏதாவது கிடைச்சதுன்னா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே நாம
எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா கஷ்டத்தை உணர மாட்டாங்க. தேவைக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு தேவை இல்லாதத தவிர்க்கணும். கண்டிப்பா தவிர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கும் கஷ்டம் தெரியும். இந்த விதைய உங்க குழந்தைங்களுக்கு நீங்க விதைப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மாதிரியான கதை உங்களுக்கு வேணும் நினைக்கிறீங்களோ, எழுத்தாளர் கதைகள் இல்ல நகைச்சுவை கதைகள், அப்படியும் இல்லாம சிந்தனை கதைகள், இப்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், எந்த மாதிரி கதைகள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். அடுத்த தொழில சந்திக்கலாம். வணக்கம்.